எல்லாருக்கும் வணக்கம். நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, செவன்த் புக்கு ஃபஸ்ட் டேமில் உள்ள செகண்ட் இயர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லாம் முடிச்சிட்டோம். அடுத்த சிக்ஸ்த் புக்கு எக்ஸ்பிளனேஷனும் முடிச்சிட்டோம். அந்த வீடியோ லிங்க் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் ரெண்டு அணிநிழல் காடு. அதாவது இந்த 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 லெசன் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக காடு, காட்டில் உள்ள விலங்கு, அதை பற்றி தான் கூறியிருப்பாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா செய்யுள் காடு, கவிதை பிழை, செய்யுள் முளைமண் பாக்கிறது முன்னாடி என்னென்னா, நம்ம வந்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். அதாவது ரூபி சுரதாவின் இயற்பெயர் என்னென்னா ராசகோபாலன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இயற்பெயர்லாம், கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும். சுரதாவின் இயற்பெயர் என்னென்னா ராசகோபாலன். இவர் அப்படின்னா பாரதிதாசன் வந்து பாரதியார் மீது உள்ள பற்றினார். பாரதிதாசன் தன் பெயரை பாரதிதாசன் என்றார், மாற்றிக்கொண்டார். ஆனால் இவர் என்னென்னா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இவர் வந்து பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இதனால் இவர் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம். பாரதிதாசனுக்கு இயற்பெயர் சுப்ரத்தினம்னு தெரியும். எனவே தம் பெயரை சுப்ரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். தாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா. ஸோ அதன் சுருக்கம் தான் என்னது, சுரதா. இவர் வந்து என்னென்னா உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். உவமைகளை பயன்படுத்தி இவர் வந்து என்னென்னா கவிதைகளை எழுதுவதில் இவர் என்னென்னா வல்லவர். அதனால் தான் இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். அதுக்கு பிறகு நூல்களும் இம்பார்ட்டன்ட். டிஎம்பிசி பொறுத்தவரைக்கும் அமுதும் தேனும் தேன்மலை, அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இப்போ வந்து மூணு நூலையும் கொடுத்துக்கிட்டு இன்னொரு ஆப்ஷன் தான் அனைத்துன்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு இ ஆப்ஷன் விடை தெரியவில்லை என்று இருக்கும். ஸோ நம்ம அந்த மூணையும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அனைத்துன்னு எழுத முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. இல்லாட்ட என்னென்னா என்னது, சுரதாவுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு நிறைய பேருக்க நூல்களையும் கொடுத்துட்டு இதில் சுரதா இயற்றிய நூல்கள் இது இல்லைன்னா நிறைய நூல் கொடுத்துட்டு சுரதாவில் நூல் கொடுத்துக்கிட்டு இதில் சுரதா நூல் பொருந்தாதவை இது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். ஆனால் நம்மளுக்கு பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்னா தேன்மலை என்னும் நூலில் இயற்கையிலே தேன்மலை காட்டின் மலை பொழியும். ஸோ இயற்கையிலா காடு அந்த சார்ந்தது. ஸோ இன்னும் பகுதியில் எடுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்த இப்பாடல், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாவங்க இப்பாடல் வந்து கேட்பாங்க எனது. ஆமாம், இந்த செய்யுள் வந்து எந்த பாவகையை சேர்ந்தது? ஸோ இது வந்து இப்பாடல் கிளி கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. அப்படின்னா கிளி கண்ணினா என்னதுன்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை தான் கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணினா என்னது, கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி. ஸோ அந்த பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான், இசைப்பாடல் வகை தான் என்னது, கிளிக்கண்ணி. ஸோ இப்போ நம்ம என்னென்னா நுழைமு பார்க்கலாம். அதாவது என்ன, காடு. காட்டில் என்னது, காடு. இப்போ காடுனா காடும் கடலும் நமக்கு வந்து எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருகிறது. ஸோ காடும் கடலையும் நம்ம பார்க்கும்போது இன்பம் தரும், இன்பம் வரும். அதான் ஒரு நாட்டின் வளம், ஒரு நாட்டுக்கு வளம் எப்படி கணக்கிடுறாங்கன்னா நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதான் ஒரு நாட்டுக்கு வளம் என்னென்னா அங்கே அமைந்திருக்க காடுகளின் நிலப்பரப்பின் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. அதனால் தான் காட்டின் வளமே நாட்டின் வளம். ஸோ காட்டின் வளம் நாட்டின் வளம் என்று கூறியவர்கள் யாருன்னா அறிஞர்கள். ஸோ காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று கூறியவர்கள் யாருன்னா அறிஞர்கள். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிஞர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்க, காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை இந்த கவிதை வழியாக அறியலாம். ஸோ அதான் இந்த செய்களுக்கு போயிடலாம். ஸோ ஆசிரியர் சுரதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும். அதாவது என்னென்னா கார்த்திகை விளக்கு, கார்த்திகை தீபம், கார்த்திகை விளக்கு போல காடுகள் என்னென்னா காடுகள் முழுவதும் மலர்கள் வந்து என்னென்னா மலர்ந்திருக்கும். ஸோ பூத்திருக்கும். பார்த்திர வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அதாவது என்னென்னா அவற்றை காணும் கண்கள் என்னென்னா குளிர்ச்சி பெறும். ஸோ அதான் பார்த்திர வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அந்த காணும் காட்சி வந்து நம்ம வந்து அவற்றை காணும் பொழுது கண்கள் குளிர்ச்சி பெறும். அதான் காடு பொருள் கொடுக்கும். ஸோ அது என்னென்னா காடு பல வகையான பொருட்களை தரும். ஸோ அதான் காய்கனி ஈன்றெடுக்கும். அதுபோல் என்னென்னா காய்கனிகளையும் தரும். அடுத்த கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல்
கொடுக்கும். அதாவது என்னன்னா, கூடி மகிழ்ந்திட குளிர்ச்சி நிறைந்த நிழலும் அங்க வரும். அதுக்கப்புறம் என்னன்னா, குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும். அதாவது என்னன்னா, குரங்குகள் வந்து குடியிருக்காத அங்கே வந்து வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். அடுத்த மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். அதாவது என்னன்னா, மரங்கள் வந்து வெயிலை, அதாவது மரங்கள் வந்து வெயிலை மறைத்து நிழல் தருமா. அப்போ அந்த அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு அது ஒரு தடை. இங்கே வந்து நிழல் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதான், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேரில் என்னென்னா, இது வந்து என்னென்னா மனப்பாட பகுதி பச்சை மை. இது வந்து நம்ம இங்கே வந்து இப்படி மனப்பாட பகுதி டிஎன்பிஎஸ்சியும் ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லைன், அடுத்து இந்த லைன்லாம் வாசித்து வச்சுக்கோங்க. எந்த இதில் உள்ளதுன்னு கேட்பாங்க. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும். அதாவது பச்சை நிறமுடைய மயில்கள் வந்ததுன்னா நடமாடும், நடிக்கும்னா நடமாடும். பன்றி கிழங்கெடுக்கும், பன்றி வந்ததுன்னா காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். நச்சர வங்கலங்கும், நச்சரம்னா விஷமிக்க பாம்பு, அதான் எனது நச்சரம். அதாவது தோண்டி அந்த எனது பன்றிகள் வந்து காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு வந்ததுன்னா நஞ்சினி உடைய பாம்புகள் கலக்கமடையும். ஸோ அதான் நஞ்சர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊழையிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, நரி வந்து கூட்டங்கள் வந்து ஊழையிடும். அது மது இரத்தலையை யானைகள் தின்றபடி, அதிமது இரத்தலையை, அதாவது என்னன்னா மிகுந்த சூடைய தலைகளை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுமா. அதான் அதிமலை இரத்தலையை யானைகள் தின்றபடி, அதான் என்னதுன்னா, அதாவது என்னதுன்னா புதிய நடை, அதாவது மிகுந்த சூடைய தலையை யானைகள் வந்து தின்றபடி புதிய நடை வந்து போடுமா. அதுக்கப்புறம் புது நடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவும்படி. அதுக்கப்புறம் என்னன்னா, பூக்கள் பூத்து குலுங்கும், அதான் பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும். அதான் எனது புதுநடை போடும்படி, அடுத்த கிளியே பூங்குயில் கூவும்படி, அதான் பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் வந்து குயில்கள் கூவுமா. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்குகள் எங்கும் திரியும்படி. அதாவது என்னன்னா, இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் வந்து என்னன்னா சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்குகள் வந்து எங்கும் தெரியும், போன்ற விலங்குகள் எங்கும் அலைந்து தெரியும். கிளியை இயற்கை விடலான அந்த இயற்கை விடியான காடுல. ஸோ ஆசிரியர் பேர் இருந்து சுரதா. நெக்ஸ்ட் என்னன்னா சொல்லும் பொருளும். ஸோ இம்பார்ட்டன்ட், ஈன்றுனா தந்து, ஈன்றுனா தந்து, கொம்புனா கிளை. ஸோ கொம்புனா அந்த கிளை. அடுத்த அதிமதுரம்னா மிகுந்த சுவை, அதிமதுரம்னா மதுரம்னாலே சுவை. ஸோ அதிமதுரம்னா மிகுந்த சுவை. அடுத்த கழித்திட, கழித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவம்னு நம்ம சொல்லிட்டோம், விடமுள்ள பாம்பு, இந்த நச்சுத்தன்மையுள்ள பாம்பு. அடுத்து விடுதினா தங்குமிடம். ஸோ விடுதினா என்னது, தங்குமிடம். நெக்ஸ்ட் என்ன, பாடலின் பொருளை ஒரு கருவி பண்ணலாம். கார்த்திகை பாடலின் பொருள், கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுத்தும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும், காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளையும் தரும், எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ச்சி நிழல் தரும், அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும், மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். மரங்கள் தான் வெயிலை மறைத்து நிழல் தருகிறதா. அடுத்த அடர்ந்த காடு வழி செல்வர்களுக்கு அது ஒரு தடையா இருக்குதா. பச்சை நிறமுடைய மயில்கள் வந்து நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். இதை தோண்டி உண்ண அதை கண்டு நஞ்சிரி உடைய பாம்புகள் கலங்கமடையும், நரி கூட்ட வந்தன ஊழையிடும், மிகுந்த சுவை உடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும், அடுத்த பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும், இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அழிந்து தெரியும். ஸோ அதான் நெக்ஸ்ட் என்ன, இது ரொம்ப காட்டை குறிக்கும் வேறு சொற்கள். நம்மளுக்கு தெரியாத ஒரு சொல் கொடுத்துட்டு இது சொல் பொருள் என்னன்னு கேட்பாங்க, இதுக்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கானாலும் காடு, கால்னாலும் காடு. அது பிறகு என்னென்னா, கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஏவு, பழவம், முளறி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அறல், பதுக்கை, கணையம். ஸோ இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கும் வேறு சொற்கள். ஸோ பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அந்த புக்கு இந்த காட்டுக்கு உள்ள புக் பேக்கு
உன்னோட முன்னாடி ஒன்று கொடுத்துருக்கு. அதை பாடல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி கூறியவர் யாருன்னா இந்த ஆசை இந்த பள்ள ஆசிரியர்னா பாரதியார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்னா புக் பேக் உன்வார்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழை கமா கண்டே டேஸ் ஈன்றது. நெக்ஸ்ட் காடெல்லாம் இன்னும் சொல்லி பிரித்தெழுத்து கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். ஸோ இதுதான் காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பது சேர்த்தெழுத்து கிடைப்பது கிழங்கெடுக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்தது ஒரு செய்யுள் பகுதி தான், கவிதை பேழை. அதாவது என்ன, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நம்ம நுழைமுன் போகிறது முன்னாடி ஃபஸ்ட் என்னென்னா நூல்வெளி பார்க்கலாம். இந்த அப்படி நிற்கட்டும் மரம் என்ற நூலின் ஆசிரியர்னா ராஜ மார்த்தாண்டன். இவர் வந்து கவிஞர், இதழாளர், அடுத்த கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன் கோட்பெற்றவர் தான் இவர். அடுத்த கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் இவர் தான் என்னது கொல்லிப்பாவை. ஸோ இம்பாடு கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னா ராஜ மார்த்தாண்டன். அது பிறகு ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர். தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர். ஸோ ரொம்ப மாட்டு எந்த துறையினா தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கவிதைகளுக்கு சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அதாவது என்னென்னா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து அந்த கவிதைகளையும் தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். ஸோ அந்த தலைப்பில் நூலாக்கியிருக்காரு இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த நம்ம இந்த செய்யுள் தலைப்பு அப்படி நிற்கட்டும் மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி தான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை தான் இங்கு தரப்பட்டிருக்கு. ஒரு கவிதை இங்கே தரப்பட்டிருக்கு. ஸோ அதான் இனி வந்து நூலை முன் பார்க்குறேன். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களை மரங்கள். ஸோ நிலமடந்தைக்குன்னா இயற்கை சூட்டிய மகுடங்கள் தான் மரங்கள். இவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. இவை தான் மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடைக்கும். மரங்கள் பற்றிய நினைவுகள் வந்துன்னா பெரும்பாலான மனிதர்களுக்குள்ள புதைந்து கிடைக்கிறது. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம். கால வெள்ளத்தில் மரங்கள் வந்து மறையலாம். அவற்றை பற்றிய நினைவுகள் மறையாது. ஸோ அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்று அந்த நினைவுகள் வந்து மறையாது என்று விளக்கும் கவிதையை வந்து இங்கே பார்ப்போம். ஸோ அதான். ஸோ கவிதை என்னென்னா இந்த வாசித்தல் உங்களுக்கு புரியும். ஊரின் வடக்கோடியில் அந்த மரம், ஊரில் வடக்கோடியில் அந்த மரம் இருக்கா. 5 வயதில் பார்த்தபோது இப்படியே தான் இருந்தது. 5 வயதில் பார்க்கும்போது அந்த மரம் அப்படி தான் இருந்ததா. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் இருக்குதா. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமா. தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமா. அப்பா சொல்ல கேட்டிருக்கேன், அப்பா சொல்ல நான் கேட்டிருக்கேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அதாவது என்னென்னா பச்சை காய்கள் நிறம் மாறி கனியாக மாறின உடனே அந்த தோற்றம் அடைந்த உடனே சிறுவர் மனிதர்களில் பரவசம் பொங்குமா. பளபளக்கும் பச்சை இலைகளோட்டே கருநீல கோழி குண்டுகளா. அதாவது பல பச்சை இலைகளும் அந்த பச்சை இலைகளுக்கு கூட கரு நீல நிறையோட கோழி குண்டுகளாய் நாவற்பழம். ஸோ இங்கே வந்து நாவற்பழத்தை கோழி குண்டுகள்னு இது பண்ணியிருக்காரு. கோழி குண்டுகளாம் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் கிளைகளில் தொங்குமா பார்க்கும்போதே நாவில் எச்சில் நீர் ஊறுமா. அடுத்த காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரியாய் இன்னும் பெயரறியாய் பறவைகளும் அணில்களும் காற்றும் உதிர்ந்திடும் சுட்ட பழங்களும் பொறுக்க சிறுவர் கூட்டம் அழிந்திடுமா. காற்றில் உதிர்ந்திடும் அந்த சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர்கள் வந்து அழிந்துடுவாங்களா. வயது வந்த அக்காக்களுக்காக கையில் அதாவது பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகளாம். அடுத்த இரவில் மெல்லிய நிலவொளியில் படை எடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். அடுத்த தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மீளாருடன்
அப்பா வரும் வரை. அடுத்து, நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தான். பெரும் பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்து விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சுக்குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்று என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஸோ குன்றுகள் நடையில் மாமலை போல. இதன் ஆசிரியர்னா ராஜமார்த்தாண்டன். நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் தான் துஷ்டி கேட்டல். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த சொல்லும் பொருளுக்கு கீழே வந்து அடுத்து என்னென்னா இது கொடுத்துருக்காவ. புக் பக்கம் உன்னோட முன்னாடி வந்து என்னென்னா ஒரு கவிதை கொடுத்துருக்காவ. ஆசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்டைகள். ஸோ ஆசிரியர் வந்துன்னா கலாப்ரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டும்தான், ஆனால் வானம் தானாகவே உருவாகியது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட் புக் பேக் கொண்டுவர் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது என்னது? கோழிக்குண்டு. நான் சொன்னேன் கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். ஸோ அதான் சுட்ட பழங்கள், மண் ஒட்டிய பழங்கள். அடுத்த பேரறியா என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அரியா. இதான் பெயர் கூட்டல் அரியா. இ மனம் இல்லை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விலங்குகள் உலகம். இது ஒரு உரைநடை பாஸ்தாலே புரியும். விலங்குகள் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கே இருந்ததுன்னா மேட்டுப்பாளையம். இது எங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கான். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் இளநிலையல் வளனியல் அதை பிறகு புதுநிலை வனவியல் ஸோ ஆகிய படிப்புகள் உள்ளன. ஸோ இது வாஸ்தவம். ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஸோ தந்தம் தான் வந்து ஆசிய யானைகள்லேருந்து ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தியது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் என்ன? முண்டந்துறை. அடுத்த காட்டார் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பது சேர்த்தெழுத கிடைப்பது நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பது சேர்த்தெழுத கிடைப்பது வேட்டை ஆடிய. ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன? திருக்குறள். இது வந்து என்னென்னா செகண்ட் இயரில் புக் பேக் எக்ஸசைஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து செய்யல கூட முடிச்சிடலாம். திருக்குறள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நுழைமுன் போகிறது முன்னாடி நம்ம வந்து எப்போ மாதிரி என்னென்னா நூல்வெளி பார்க்கலாம். ஸோ திருவள்ளுவர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர். இவர் வந்து என்னென்னா முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுது. இன்னும் சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இந்த மூணு கொடுத்துருக்கு. மேலே மேலே படிக்கும் போது இன்னும் நிறைய வரும். முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். அடுத்த ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னா திருக்குறள். ஸோ இப்படி கொடுத்துட்டு திருன்னு ஆரம்பிக்க எல்லா நூலையும் கொடுத்துருவாங்க. திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு சொல்லிட்டு இப்போ திருநானாற்றுப்படை. ஸோ அப்படிப்பட்ட திருஞானாற்றுப்படை, அதே மாதிரி திருக்குறள். ஸோ இப்படி 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ திரு என்னும் அடைமொழி பெற்ற முதல் நூல் எதுன்னா திருக்குறள். அடுத்த திருக்குறள் அறத்துப்பால். திருக்குறளில் 3 பகுப்புகள், அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. இதில் வந்து என்ன அறம், அறத்துப்பால் என்னென்னா 38 அதிகாரங்களும், பொருட்பால் என்னென்னா 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் என்ன 25 அதிகாரங்களும், மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறட்பால் வீதம், 1330 குறட்பாக்கள் இதில் உள்ளதான். இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உண்டு. இதுக்கு வந்து என்னென்னா முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் இதற்கு உண்டு. நெக்ஸ்ட் என்ன?
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன நுழைமுன் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அணுவை துளைத்து ஏர்க்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். ஸோ அணுவை, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த குரலை இப்படி கூறியவர் யாருன்னா ஔவையார் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி, மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அக்தி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் எனது திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை. ஸோ என்பார், அதான் இது போன்று உலகில் எந்த மொழியிலையும் இந்த மாதிரி ஒரு நூல் தோன்றியதில்லை. அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். ஸோ அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை நம்ம படிப்போம். ஸோ இதில் இது இம்பார்ட்டன். அணுவை துளைத்து இயல்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஸோ என்று கூறியவர் வந்து ஔவையார். ஸோ இனிமேல் வந்து என்னன்னா திருக்குறளை போகலாம். அழுக்காராமை. ஸோ அழுக்காராமைனா இதில் வந்து ஃபுல்லாமே அழுக்காராமை, அதாவது என்ன, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள் என்னென்னா, ஒருவர் தன் நெஞ்சத்தில் வந்து பொறாமை இல்லாத குணமே வந்து ஒழுக்கம் நிறைய கொண்டு வாழ வேண்டும். பொறுமை இல்லாத ஒழுக்க நிறைய கொண்டு வாழணும். அந்த பொறுமை தான், அதாவது கெட்ட குணம் சொல்லுவேன், அதான் ஒழுக்கம்னா பொறாமை இல்லாமல் இருக்கணும். ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அடுத்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஸோ பொறாமை, அழுக்காராமைனா பொறாமை. ஸோ அதான் பொறாமை, அதாவது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வருமமும் சான்றோரால் அறியப்படும். ஸோ சான்றோரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் நெக்ஸ்ட் என்னென்னா புறங்கூறாமை. ஸோ புறம் பேசாமை இருக்கிறது. கண்ணின்றி கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஸோ ஒரு அது என்னன்னா, ஒருவருக்கு நேர் நின்று கடுமையாக சொற்களை சொன்னால் சொன்னால் கூட சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அடுத்து ஏதிலார் குற்றம் போல் நம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஸோ ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது பொருள் என்னென்னா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல தம் குற்றத்தை காண்பவருடைய வாழ்வு. அதாவது பிறரோட குற்றத்தை காணி நம்ம வந்து ஈஸியாக சொல்லுவோம், பிறரோட குற்றம் தான் ஈஸியாக சொல்லுவோம். அதே மாதிரி தம் குற்றத்தை நம்ம கண்டு வாழ்வில் துன்பங்கள் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதான் நெக்ஸ்ட் என்னென்னா அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது என்னன்னா, அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். அருள் தான், அருள்வாகிய செல்வம் தான் செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருள் செல்வம் இழந்தவரிடத்திலும் உள்ளது. பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஸோ இழிந்தவர்னா கொஞ்சம் இது இழிந்தவரிடத்திலும் உள்ளதான். அடுத்த வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது என்ன, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தினார். அதாவது மெலிந்தவரை கொஞ்சம் வறுமையானவன் வச்சுக்கோங்களேன், வறுமையான விட துன்பம் புறுத்தினார். தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்த விட. ஒருவர் வறுமையானவளை நம்ம துன்புறுத்தும் போது அதை விட நம்மளை விடக்கும் கொஞ்சம் இதாக இருக்கவேட்ட நம்ம வந்து அஞ்சி நிற்கணும். ஸோ அது உடல் வலிமையும் சரிதான், மன வலிமையும் சரிதான். ஸோ எல்லாம் ஒன்றுதான், பொருள் செல்வமும் சரிதான். நெக்ஸ்ட் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்று தீமை இல்லாத சொல்லல். அதாவது வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதலாகும். வாய்மைனா என்னது, வாய்மைனா என்னதுன்னா மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய்யே சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். ஸோ அதான், ஒருவர் நெஞ்சறிய பொய்யை வந்து சொல்லக்கூடாது, அவர் கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். அடுத்த உள்ளத்தல் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன். அத பொருள் என்னன்னா, உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்வர் தான் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருப்பார். உள்ளத்துல பொய் இல்லாமல் வாழ்வே தான் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உள்ளத்திலையும் இருப்பார். ஸோ அதான் நெக்ஸ்ட் என்னன்னா இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும்
வழியே அறிதலும் பொருள் வரும் வழி அறிதலும் அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையிலையும் திட்டமிட்டு செலவிடும் பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடணும். பொருள் வரும் வழியே அறிதலும் பொருள் இந்த பொருள் இந்த வழியோடு வருது, ஸோ அந்த நல்வழியிலேருந்து வருதா, அப்படி அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தலாம், அந்த வழியில் சேர்க்கணும், பொருள் வரும் வழியை அறிஞ்சு சேர்க்கணும், சேர்த்த பொருளை நல்லா பாதுகாக்கணும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு பயனுள்ள திட்டமிடாமல் செலவிடக்கூடாது, பயன்பெறும் வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த ஒரு அரசனின் செயல் வளம், அதான் சிறந்த ஒரு அரசனின் செயல். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் என்ன சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோர்களுக்கு சான்றோர்களால் ஆராய முடியும்னா பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் தான் ஆராய முடியும். ஸோ அதான் பொருட்செல்வம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். யாதனின் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். தன் நெஞ்சு எனும் சொல் தன் கூட்டல் நெஞ்சு எனும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது தன் நெஞ்சு. அடுத்த தீது கூட்டல் உண்டோ என்பது சேர்த்தெழுத கிடைப்பது தீதுண்டோ. ஸோ இதான் சரி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா, இலக்கண பகுதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நால்வகை குறுக்கங்கள். ஸோ நால்வகை குறுக்கங்கள் என்னென்னா, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், அடுத்து ஆயுத குறுக்கம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குறுக்கன்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும், இப்போ மெய் எழுத்து ஆயுத எழுத்துலாம் அரை மாத்திரை, குறில் எழுத்து வந்துன்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து வந்துன்னா ரெண்டு மாத்திரை, அப்படி கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர், இதை தான் மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது தான். தனியாக இருக்கும்போதும் அது கரெக்டான, இப்போ இந்த மெய்யெழுத்து வந்து அது தனியாக மட்டும் வந்துன்னா அது வந்து கரெக்டாக அரை மாத்திரை ஒலிக்கும். ஆனால் வேறு ஏதாவது ஒரு வேர்டு கூட சேர்ந்து வரும்போது தனக்குரிய மாத்திரை வந்து குறைந்து ஒலிக்கும். அதான் அட சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்களை, இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் குறுக்க எழுத்துக்களை தான் குறுக்கங்கள் என்கிறோம். ஸோ அதான் இப்போ தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு குறுக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஐகார குறுக்கம் இருக்குது. இப்போ பார்த்துங்க, ஐ கை பை. ஸோ இது வந்து ஐனாலும் தனியான ஒரு வேடம், கைனாலும் இப்போ இக்கு பிளஸ் ஐ சமம் கை. ஸோ அதன் பையும் தான் இப்போ பிளஸ் ஐ சமம் பை என ஐகாரம் எழுத்து தனித்து வரும். அதாவது ஐ கை பை என ஐகாரம் எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இப்படி தனித்து வரும் இடங்களில் இப்படி பை ஒரு எழுத்து வரும்போது அப்படி தான் தனித்து வரும் இடத்துக்கள முழுமையாக ஒலிக்கும். அதே இது வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல் இடையிறுதி. ஃபஸ்ட்டில் என்ன வை முதல்ல வந்துருக்கு, செகண்ட் என்னென்னா இடையில சமையல், பறவை லாஸ்ட் வந்துருக்கு. சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. தனக்குரிய இரண்டு மாத்திரை, அதாவது இது நெட்டில்னால இரண்டு மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகார குறுக்கம் எனப்படும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் வந்து சொல்லின் முதலில் வரும்பொழுது, அதாவது சொல் இந்த வையம் இதில் வரும்போது முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை, இரண்டு மாத்திரைலேருந்து ஒன்றரை மாத்திரை. அதே இது இடையும் இறுதியிலும் வரும்பொழுது அது வந்து என்னென்னா எந்த மாத்திரை அளவில் ஒலிக்கிறதுனா ஒரு மாத்திரை, ஒன்றரை மாத்திரை. முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை, இடையில வரும்போது ஒரு மாத்திரை. ஸோ இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒன்றரை மாத்திரை. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அவுகாரம். இப்போது அவு அதே மாதிரி தான், அவு பவு என அவுகாரம் எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவு, அவு வந்து குறில் அதனால் முழுமையாக வரும், அதாவது இரண்டு மாத்திரை அளவு முழுமையாக வரும் தனித்து வரும்பொழுது. அதே இது அவு அவ்வையார் வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது, சொற்களுக்கு முதல்ல வரும்பொழுது, இதுக்கு வந்து இந்த அவுகாரத்துக்கு வந்துன்னா இடையிலும் இறுதியும் வரும். அவுகாரம் பற்றினா இடையிலும் இறுதியும் வராது. ஸோ ஐகாரத்து மாதிரி இடையிலும் இறுதியிலும் வராது இது. ஸோ அதனால் அவுகாரம் சாரி அவ்வையார் வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை. ஸோ முதல்ல வரும்போது அவுகாரத்துக்கும் ஒன்றரை தான் பார்த்தோம். ஸோ ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். இது வந்து அவுகாரம் வந்து சொல்லுக்க இடையிலும் இறுதியிலும் வராது. நெக்ஸ்ட் என்னன்னா மகர குறுக்கம். இப்போ அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களின் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவு, அதாவது மெய்யெழுத்துனாலே அரை மாத்திரை, ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை, தனக்குரிய அரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஏதாவது என்னென்னா இது ஆகிய மகரமெய்யல் மகரமெய் இம் ஸோ இப்படி மகரமெய் வரும்பொழுது தனக்கான
அரை மாத்திர அளவில் முழுமை கொடுக்கும். அதே இது பலம் வந்த பலம் வந்தான். ஸோ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பலம். ஸோ இந்த இம்முக்கு அடுத்து என்னென்னா லா பா அப்படி இருக்குது. என மகர எழுத்தை அடுத்து பகர எழுத்து வருவதால் மகர எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திர அளவிலிருந்து குறையுது கால் மாத்திர அளவு. ஸோ அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைகிறது. ஸோ அதான் பலம் இப்படி வந்து பகரம். ஸோ இந்த இம்மெய் எழுத்துக்கு இதுக்கு பின்னாடி வந்து பகரம். ஸோ இப்படி வந்துன்னா கால் மாத்திரை அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. ஸோ அதான் ஸோ பார்த்துக்கோங்க. அதான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டும் இருக்குது. இது என்னென்னா அடுத்து என்னென்னா போலும் எனும் சொல்லை போன் என்றும் மருளும் எனும் சொல்லை மருண் என்றும் செய்யுளின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகிறேன். இச்சொற்களை மகர மெய்யானது அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேயும் இதுவும் எடுக்குமே இப்போ மகரம் மகரம் மெய். ஸோ அதுக்கடுத்து இன்னு இன்னு இருக்குது இங்கே வந்து இன்னு இருக்குது இங்கே வந்து இங்கே வந்து இன்னு இருக்குது இங்கே வந்து இன்னு இருக்குது அதான் மகர மெய்யானது இச்சொற்களை மகர மெய்யானது அதாவது இம்மு இம்மு அதாவது இன்னு இன்னு அடுத்த அடுத்த உள்ளது இன்னு 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 ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து. ஸோ அடுத்து வருவதால் இதுக்கு அடுத்த வாரனால் இந்த ரெண்டு அடுத்த வாரனால் கால் மாத்திரை அளவில் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவில் குறைக்கிறது குறைகிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகரக்குறுக்கம் எனப்படும். இவர் குறைந்து ஒலிக்கும் மகரம்தான் மகரக்குறுக்கம் எனப்படும். நெக்ஸ்ட் என்ன ஆயுதக்குறுக்கம். ஆயுதக்குறுக்கம் என்னென்னா அக்குன்னு தனியாக வராது. ஸோ அத்து எக்கு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் தனியாக இருக்கும்போது பார்த்தோம் இங்கே வந்து அக்கு எக்கு இது வந்து முழுமையாக இருக்கும் அரை மாத்திர அளவு தான். இதுக்கு மெய்யும் ஆயுதமும் அரை மாத்திர அளவுன்னு சொல்லிட்டேன். ஸோ அரை மாத்திர அளவு. அடுத்து அதே இது வந்து என்னென்னா முள் கூட்டல் தீது என்பதனை முக் தீது எனவும் அதை வந்து கல் கூட்டல் தீது என்பதை ஹக்ரீது. ஸோ முக்ரீது உள்ள வந்து முக்ரீது கல் கூட்டல் தீது ஹக்ரீது எனவும் சேரும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய இந்த சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை. ஸோ அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைகிறது அளவு கொடுக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன புக்பக் கொண்பாடு. வேட்கை என்னும் சொல்லே சொல்லில் ஐகாரம் ஐகாரம் குறுக்கம் சாரி சரியான விடை தெரிந்து எடுத்துடுதுங்க. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. ஸோ இங்கே வந்து வேட்கை இந்த பக்கம் தான் வருது. நம்ம பார்த்தோம் முதல்ல வந்துன்னா ஒன்றரை மாத்திரை அதே இது கடைசியில் வந்துன்னா அரை மாத்திரை சாரி ஒன்று ஒன்று ஒரு மாத்திரை. ஸோ அப்போ இதில் என்னது ஒன்று. சரியான விடை தெரிந்தெடுத்துக்க. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்னன்னா இப்போ வேட்கை முதல்ல வந்துன்னா நம்ம ஒன்றைன்னு சொன்னோம் ஐ வந்து தனியாக வந்துன்னா இரண்டு மாத்திரை ஏன்னா நெடில் அதே இது முன்னாடி வந்துன்னா முதல்ல வந்துன்னா ஒன்றை அதே இது இடையிலும் கடையிலும் வந்துன்னா இடையிலும் கடைசியிலும் வந்துன்னா ஒன்று. ஸோ அப்போ இதில் ஒன்று. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லி எதுன்னா பணம் கிடைத்தது. அடுத்த சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறும்னா சொல்ல முதல் அவுகார குறுக்கம் தான் சொல்லுக முதல்ல மட்டும் வரும். அடுத்த நடுவுலையும் கடைசியிலையும் வராது இடையிலும் கடைசியிலும் வராது. அடுத்த டிஎன்பிசியில் குரூப் ஃபோரை ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் இதுலேருந்து. ஸோ கலை சொல் அறிவும் தீவுனா ஐஸ்லேண்ட் இயற்கை வளர்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் வனவிலங்குனா வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அடுத்த உவமைனா பேரபிள் காடுனா ஜங்கிள் வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி அடுத்த பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. ஸோ இதோட நம்ம வந்துன்னா இந்த இயல் முடிச்சுட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துருந்தோம்னா ஃபஸ்ட் இயல் முடிச்சுட்டோம். அந்த வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்த சிக்ஸ்த்து புக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.